ஹாய் ஸ்டூடெண்ட்ஸ், வணக்கம். இப்போ என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா, ஏழாம் வகுப்பில் இயல் ஒன்றில் பயிற்சி 1.1 ஆறாம் கணக்கு பார்க்க போகிறோம். ஆறாம் கணக்கு என்ன கொடுத்துருக்காங்க? 11+7+10 மற்றும் 11+7+10. பாருங்கள், ப்ராக்கெட் மாற்றிருக்கு. முதல்ல 11+7 ப்ராக்கெட் கொடுத்துருக்காங்க, இங்கே 7+10 ப்ராக்கெட் கொடுத்துருக்காங்க. அப்படி கூட்டுற ஆன்சர் சமமானவையா? இது எந்த பண்பின் அடிப்படையில் சமம்னு சொல்ற அப்படின்னு கேட்குறாங்க. நம்ம எழுதிக்கிறோம். முதல்ல 11+7+10 = 11+7+10 ப்ராக்கெட்டை மாற்றிடுவோம். முதல்ல 11+7 கூட்டுனா 18+10. இங்கே 7+10 கூட்டினா 17, இரண்டையும் கூட்டினா 28, இரண்டையும் கூட்டினாலும் 28. அப்போ சமமானவையான்னு கேட்குறாங்க. ஆம், சமமானவை அப்படின்னு எழுதிட்டு அவங்க என்ன கேள்வி கேட்குறாங்க, எந்த பண்பின் அடிப்படையில் இது சமமாக இருக்குது அப்படின்னு கேட்குறாங்க. ஓகே, எந்த பண்பு? சேர்ப்பு பண்பு அடிப்படையில் சமம் அப்படின்னு சொல்லிடுறோம். ஓகே, எந்த பண்புன்னு சொல்ல சொல்கிறாங்க, அதனால் சேர்ப்பு பண்பு நம்ம எழுதி காமிக்கணும். முதல்ல கொஸ்டினில் இருக்க கொஸ்டின்ஸை தரோவாக ரீட் பண்ணுங்கள். அவசரமாக பார்த்துட்டு சமமானு கேட்குறாங்க அப்படின்ட்டு போயிடக்கூடாது. அடுத்த ஒரு கொஸ்டின், எந்த பண்பின் அடிப்படையில் இது சமமாக இருக்குன்னு கேட்குறாங்க. ஸோ அதையும் நம்ம சொல்லிடணும். ஓகே,